உலகெங்கும் வீற்றிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் மாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் முதல் பாதமாகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் சிம்ம ராசி. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க அதிகார தோரணையும் கம்பீரமும் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் கவனம் தேவை, பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு வந்து சரியாகும். வீண் பேச்சை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் உண்டாகும். வீடு வாகனத்தை சீர்படுத்த செலவினங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். வழக்கு விஷயங்களில் வெற்றி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. வாழ்வில் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். குரு மற்றும் மூத்தோரின் ஆசி உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு தொடர்பால ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். நீண்ட நாளாக வரவேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சில சாதகமான பலன்கள் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பொருளாதார நிலையிலையும் ஒரு நல்ல மாற்றம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுவதற்கு, உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்கள் முகத்திலும் ஒரு நல்ல தேஜஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 3, 4, 5 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செங்கோடில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.